தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு வந்துட்டீங்க ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கீங்களா கூட்டணியே சந்தோஷமா தானே இருக்கு தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற கட்சிகளுடைய கூட்டணி இது அது ரொம்ப திருப்திகரமாக பேச்சுவார்த்தைகள் வைக்கிட்டு இருக்கு இன்னொரு இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கிறதுல வந்து ரொம்பவே தீவிரமா ஒரு மாதிரி ஒரு முனைப்பை காட்டிட்டு இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குது இந்த கூட்டணி இல்லை அது இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று காலையில் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிற போது ஒரு டோன் இருந்தது நேற்று இரவு பேசுகிற போது அந்த டோனில் ஒரு மாற்றம் இருந்தது இன்னும் நாள் இருக்குது கடைசி நாலு அஞ்சு நாளில் கூட மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு பேசியிருந்தார் ஆனால் இன்றைக்கி ரொம்ப கேட்ட நாங்கள் வந்து பாஜக அல்லாத யாரும் அவற்றை கேட்கல அவங்க ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாங்க நான் கிளாரிஃபை பண்ணியே ஆக வேண்டும் என்று சொல்கிறார் ஸோ அதில் எதிரும் புதருமான ஒரு மனநிலை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதிமுகவில் ஒரு சின்ன சின்னன்னு சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய முரண்பாடு இன்ஃபேக்ட் நான் பார்த்தது அந்த கட்சி மூன்றாக பிரிந்த போது கூட மூன்றுன்னா நான் ஈக்குவலானு சொல்ல மாட்டேன் அப்படி பிரிவினைகள் ஒரு பக்கம் டிடி தினகரன் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் பிரிஞ்ச போது கூட அதில் இருந்த ஊழியர்கள் பெருமளவில் அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் சமீப காலமாக ஒரு பகுதி அதிலிருந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க இது அந்த கட்சிக்கு உண்மையிலேயே ஒரு 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 அது என்ன சொல்கிறது ஏற்கனவே அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான் அவங்களுக்கு ஊசலாட்டம் இருந்த காலம்லாம் போயிட்டு ஆனால் சமீப காலத்தில் அது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பின்னால் போனது என்பது தலைமையின் மீதெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கிய பிறகுதான் அவங்க அந்த காரணத்துக்காகத்தான் அவங்க வந்து பிஜேபியோட போகிறதில்லை என்று முடிவெடுத்தாங்க நான் அப்படி சொல்லும்போது சிலருக்கு என்ன இப்படி சொல்கிறீங்களே அவர்தான் திரும்ப திரும்ப சொ என்கிற கேள்வி வரும் ஏன்னா ஜெயக்குமார் மட்டும் சொல்லலை இவர் இப்போ இவர் பார்த்திங்கன்னா தம்பித்துறையை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போய் ஜெயலலிதாவை போல் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி நாங்கள் ஒரு தனித்து போட்டின்னு ஒரு முடிவு எடுத்தோமோ தைரியமோ அப்படியான ஒரு முடிவு அதிமுக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அதுதான் கொட்டீஸ்வரன் சாருடைய இது கூட நான் ரெண்டு மூணு பேட்டியில் பார்க்கும்போது விவாதத்தில் பார்க்கும்போது ரொம்ப கேட்டகரிகளாக அவர் சொன்னார் ஆனால் நான் என்ன பார்க்குறேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நீங்கள் வந்து பில்கிஸ் பானு வழக்கில் தீர்ப்பு வருது அன்னைக்கு எஸ்டிபிஐனுடைய ஒரு மாநாடு மதுரையில் நடக்குது அந்த மாநாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் ஒரு வார்த்தை கூட அந்த மாநாட்டுக்கு தலைப்பு என்னென்னா மதச்சார்பின்மை வெல்லட்டும் என்கிற மாநாடு மில்கிஸ் பானு பற்றி ஒரு வார்த்தை அந்த தீர்ப்பை பற்றி ஒன்றும் பேசலை நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அவர்களுடைய தாக்குதல் குறித்து ஒரு வார்த்தை பேசலை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இப்போ இதில் கூட மரியாதைக்குரிய ஜி கே வாசன் அவர்கள் ஒரு காங்கிரஸினுடைய ஒரு ரிச் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் அவர் சொன்னார் நான் யா காங் இது பாஜகவுக்கு யாரும் போய் கூட்டணி சேர்க்க வேண்டியது இல்லைன்னு ஆனால் வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்காரு ஏற்கனவே செந்தில் பாலாஜிகிட்ட அவங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க பல்கிட்டையும் இந்தியா முழுவதும் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நெருக்கடியை திரு எடப்பாடி பழனிசாமி தாங்கி நிற்பாரா என்பது ஒரு கேள்வி அதனால தான் நான் எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா அந்த மாநாட்டில் பேசினபோது ஒரு வார்த்தை கூட அவர் சங் பரிவார அல்லது பாஜகவை அவர் இவன் ஆர்எஸ்எஸ் கூட அவர் அட்டாக் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல அந்த காலகட்டம் வேற அதுக்கப்புறம் சில மாதங்கள் கடந்து வந்துட்டோம் இப்போ நிலைப்பாடுங்கிறது இல்லையா சில மாதம் இல்லை கரெக்டா இன்னைக்கு கூட இன்னைக்கு தேதி என்ன நாலு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல அது இருந்தால் மாறிட்டு இருக்குது அதைத்தான் நான் சொல்றேன் நாளுக்கு நாள் மாறுகிறது என்கிற காரணத்தினால தான் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் நீங்கள் தான் வேண்டியிருக்கு